ओम नमो नारायणाय। वणक्कम் தோழியரே, இந்த நாள் இனிய நாள். ஆம், மார்கழி மாதத்தின் 14வது நாளான இன்று உங்கள் புலக்கடை தோட்டத்து பாவியில் என தொடங்கும் திருப்பாவை பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த பாடல்ல எங்களை எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நான் எழுப்பேன் வீரம் பேசிட்டு போன பெண்ணே, இன்னும் நீ எழுந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பக்கூடியதாக இந்த பாடலில் அமைந்திருக்கிறது. பாடல் இதோ. திருப்பாவை பாடலின் 14, மார்கழி 14. திருப்பாவை 14வது பாடல். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பள் வாய் கூம்பின காண் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பள் வாய் கூம்பின கான் செங்கல் படி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய் எங்களை விரைவிலே வந்து நான் தான் முன்னாடி எழுந்து வந்து உங்களை எல்லாம் எழுப்புவேன் என்று வீரம் பேசிச் சென்ற பெண்ணே, கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே, உங்கள் வீட்டின் பின்வாசலில் உள்ள தோட்ட தடாகத்தில் செங்கல நீர் பூக்கள்லாம் வளர்த்துருச்சு, ஆம்பள் மலர்கள்லாம் தலை கவிழ்ந்து இருக்குது, காவி உடையணிந்த துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோயிலை நோக்கி திருச்சங்கு முழங்குவதற்காக போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா பெண்ணே, சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பாட இன்னும் நீ எழுந்து வராமல் இருக்கிறாயே என்று தோழியை அழைக்கிறாள் நம் பாவை நாச்சியார்.